ஓம்கம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர் தினேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் புது வீடு கட்டும்போது கடைப்பிடிக்க வேண்டிய சில குறிப்புகள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாதவருடன் நன்றி, வணக்கம். வடக்கு திசையில் தலைவாசல் உள்ள இல்லத்திற்கு வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியில் கிழக்கு அல்லது வடக்கு திசை சுற்றுச்சுவரை தொடாமலே போர்டிகோ கட்டிக்கொள்ள வேண்டும். கார் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது. இல்லாதவங்க செஞ்சு வச்சால் கார் வரும், வராதையெல்லாம் போகாது. மனிதனாக பிறந்தா அதாவது வந்து அரிதறிது மானிட்டராய் பிறப்பு தருது, எல்லாமே கார் வச்சிருக்க முடியுமா? ஆனால் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வாங்கலாம். அதாவது வந்து முயற்சி என்பது உண்மையான நம்பிக்கையோட எந்த வாழ்க்கையில் ஜெயித்தாலும் எந்த கிரகம் எந்த தோஷம் எதுவும் பண்ணாது. நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள், நடக்கும். மேற்கு திசையில் தலைவாசல் உள்ள வீட்டிற்கு வடமேற்கு திசையில் வடக்கு சுற்றுச்சுவரை தொடாமலே மேற்கு சுற்றுச்சுவரை தொட்டு கொண்டு போர்டிகோ கட்டிக்கொள்ளலாம். கிழக்கு மேற்கு அளவு நீளமாகவும் அதைவிட வடக்கு தெற்கு பகுதியின் நீள அளவு குறைவாகவும் இருப்பது ஆண்மனை. வடக்கு தெற்கு பகுதி நீள அளவு மிகுந்து கிழக்கு மேற்கு பகுதி நீள அளவு குறைந்தும் இருப்பது பெண்மனை என்றும் கூறப்படுகிறது. முதலில் கட்டி வீட்டிற்கு, அதாவது வீடு கட்டியிருந்தீங்கன்னா மாடியில் கட்டடம் அமைக்கும் போது தெற்கிலும் மேற்கிலும் சிறு வீடுகள் இருந்தால் ஒரே காம்பவுண்டுக்குள்ள முதலில் தெற்கிலும் மேற்கிலும் உள்ள வீடுகளில் மேல் மாடி கட்டிய பிறகு முக்கிய வீட்டில் மாடி வீடு கட்ட வேண்டும். அதே மாதிரி வந்து அடுத்தவங்க வீட்டில் இருந்து போட்டு அங்கே செய்யக்கூடிய ஒரு காரியம், புண்ணிய காரியம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அந்த வீட்டுக்கார வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்காரர் தான் சரி. இது இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? கடவுளுக்கு மேலே பாரத்தை போட்டுட்டு தான் இருக்கணும். தனக்கென வீடு கட்டி கொண்டு அறச்செயல்கள் செய்வதே நிறைவாக பயன் தரும். அதாவது வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சரி வாடகைக்கு இருந்தோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரர் அப்படின்னா பங்காளி வீடு அல்லது ஒரு மாமனார் மாமியார் வீடு இந்த மாதிரி வீட்டில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதை வேண்டி அடுத்தவங்க வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹோமம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது நல்ல காரியத்தை பண்ணுறது அதில் வச்சு பண்ணிக்கலாம் இதில் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணோம்னா அந்த புண்ணியம் பூரா அவங்களுக்கு தான் போய் சேரும். அப்போ வந்து அதுக்கு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து ஒரு பங்காளி அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் தாராளமாக பண்ணலாம், தவறு கிடையாது. பங்காளிகள்னா வம்சாவளிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வந்து பங்காளிகளாட்டி மாமனார் மாமிய வழியில் கூட செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யறது ரொம்ப விசேஷம். இல்லை என்றால் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான நல்ல காரியத்தை வந்து அந்த வாடகைக்கு இருக்கிற வீட்டில் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி வந்து பழைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கதவு ஜன்னல் போன்ற பொருள்களை கொண்டு புது வீடு கட்டக்கூடாது. பழைய வீட்டை சீர்படுத்தும் போது மட்டும் வேறு பழைய வீட்டிலிருந்து அந்த பொருள்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு வீட்டில் ஏதேனும் ஒரு சுவர் முழுவதும் கட்டப்படாமல் அரைகுறையாக இருந்தாலும், சுவர் வந்து வளைஞ்சிருந்தாலும், 5 அடி உயரத்திற்கு குறைந்த அளவில் இருந்தாலும் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கெடுதல் நேரும், அல்லது ஒருவரோடு சண்டை போட்டு கொண்டிருப்பார். அதே மாதிரி வந்து வீட்டுக்கு அருகிலோ சுற்றுப்புறத்திலோ வீட்டுக்குள்ளோ நிலத்திலோ தானாக தண்ணி வந்து அடியிருந்து வந்ததாலோ பசுக்களுக்கு ஆகாது, குடும்பத்தில் கலகம் வந்து உண்டாகும். அதை நீங்கள் பார்த்து தான் பண்ணிக்குவேன். வீட்டில் தெற்கு மேற்கு திசையில் வந்து கண்டிப்பாக ஜன்னல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தைகளுக்கு ஆயுள் குறைவு என்று சாஸ்திரம் கூறுகிறது. வீட்டுக்கு வந்து மேற்கூரை பகுதி அல்லது அரைவட்டமாக இருந்தால் பெண்களுக்கு கெடுதல், செல்வம் குறையும், புகழ் கெடும். வீட்டுக்கு பின்புறத்தில் அல்லது பக்கங்களில் உள்ள வாயில் மூலம் வீட்டிற்கு புகும்படி வழக்கம் கொண்டால் செல்வம் குறையும். தலைவாயில் வழியாகவே போக்குவரத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தென்மேற்கு அல்லது வடகிழக்கில் ஓபன் டெரஸ் அமைக்க வேண்டாம். மேல் மாடியில் சமையல் அறை, படுக்கையறை, பூஜை அறை முதலியவை கீழ்ப்பகுதி வீட்டிற்குள் குறிப்பிட்டபடி அமைக்கவும். ஒரு அரச மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு ஆலமரம், 10 புளிய மரங்கள், 10 வில்வ மரங்கள், 10 நெல்லி மரங்கள், 3 அல்லது 5 மாமரங்கள் நட்டு வளர்த்தவர் மிக்க புண்ணியம் செய்தவர் ஆவார். மீண்டும் சொல்கிறேன், ஒரு அரச மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு ஆலமரம், 10 புளிய மரங்கள், 10 வில்வ மரங்கள், 10 நெல்லி மரங்கள், 3 அல்லது 5 மாமரங்கள் நட்டு வளர்த்தவர் மிக்க புண்ணியம் செய்தவர் ஆவார். இதை வந்து கோயிலுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புண்ணியம் உண்டு.
மரம் வைக்கிறதே ஒரு யோகம் வேணும். அதே மாதிரி மருந்து மகர மரம் வைக்கிறத பற்றி, அதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு இருக்கிற தோஷங்களே நீங்கும். அதாவது வந்து அதுக்குண்டான மரம் தான் வைக்கணுங்கிற விஷயமெல்லாம் இல்லை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு அரசு மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு ஆலமரம், 10 புளிய மரம், 10 வில்வ மரங்கள், 10 நெல்லி மரங்கள், 3 அல்லது 5 மாமரங்கள் நட்டு வளர்த்தவர் மிக்க புண்ணியம் செய்தவர் ஆவார். கண்டிப்பாக புண்ணியம் உங்கள் வீடு தேடி வரும். இது செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதே மாதிரி வந்து குழந்தையே இல்லை, ரொம்ப நாளாகி போச்சு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மாறதுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டி ஒரு மாந்தோப்பை ஒன்றை நீங்கள் வந்து வளர்த்துனீங்கன்னா குத்தைக்கு எடுத்தாவது அந்த மாந்தோப்பை வந்து நீங்கள் வந்து லாபம் கிடைக்காட்டி பரவாயில்ல. அது ஒரு வருஷம் நீங்கள் வந்து அதை வந்து பராமரிச்சிங்கன்னா போது உங்களுக்கு வந்து குழந்தை பெற்ற புண்ணியம் உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து மக்கள் பயணம் செய்யும் சாலைக்கு இரு பக்கங்களையும் அழகிய மரங்களை நட்டு வளர்த்தவனும், பொதுமக்களுக்கு பயன் தரும் கிணறு அமைத்தவனும், எக்காலத்தில் குறையாத புண்ணியம் செய்தவர் ஆவார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இது எல்லாம் செஞ்சீங்கன்னா போது புண்ணியத்தானா தேடி வரும். அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஆகவே அனைவருக்கும் வணக்கம். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கிய இந்த மரம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்தை இன்னும் நிறைய இருக்கிறது, அடுத்த வீடியோவில் தொடர்கிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரவுடன் வணக்கம்.